சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினால உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான நாளிலும் பங்கிருக்கிறதான விருப்பத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சபையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க துவங்கி இது 128வது வகுப்பு கொரிந்தியர் எழுதின முதலாவது விருப்பத்தை நாம் பார்க்க ஆரம்பித்து இது 16வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 9வது அதிகாரம் இந்த நாளில் நாம் கவனிக்கிறோம். அதனுடைய பகுதி விவாதங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. முதல் 6 அதிகாரங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலோடு கொடுக்கப்பட்ட பதில்கள். இப்பொழுது விவாதங்கள், அவர்கள் கேள்வி கேட்டு இது சரியா அது சரியல்ல இது நாங்கள் பேசுறது கரெக்டா அப்படின்னு சொல்லி விவாதங்களிலூடே வந்த கேள்விகள். 9வது அதிகாரம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி ஒரு தொடர்பு உடைய ஒரு அதிகாரமாக துவங்குகிறது. தனித்தன்மையான ஒரு அதிகாரம் அல்ல. ஏற்கனவே நாம் பார்த்த 8வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் ஏன் இதை சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 8வது அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகாரத்தை குறித்து, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை குறித்து நாம் அதை பார்த்தோம். 4 விதமான ஜனங்கள் அந்த இடத்திலே அவர்கள் அவருடைய எண்ணங்கள் இருந்தது. ஒரு திட்ட ஜனம் என்று சொன்னது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது தவறு என்று சொல்லி ஒரு கூட்டம் சொன்னது. இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது, கண்டிப்பா சாப்பிடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ற ஒரு கூட்டம் சொல்கிறது. 3வது கூட்டம், எப்பொழுது விக்கிரகத்துக்கு ஒரு ஆகாரம் படைக்கப்பட்டதோ அப்பொழுது அந்த ஆகாரம் கெட்டு விட்டது, அது வந்து கரைப்பட்டு விட்டது அல்லது கெட்டு விட்டது என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறது. 4வது இன்னொரு கூட்டம், விக்கிரகமே ஒன்றும் இல்லாத பொழுது அதற்கு படைத்தால் அது எப்படி கெட்டுப்போகும், அது ஒன்றுமே நம்மை ஒன்றும் செய்ய போவதும் அல்ல, அந்த விக்கிரகமே ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நாம் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ரீதியிலே இந்த குறுந்து சபையிலிருந்து ஜனங்கள் விவாதம் எழுப்பினர். உண்மை என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த கடைசி கொடுக்கப்பட்ட அந்த கருத்து உண்மையா இருக்கிறது. விக்கிரகம் ஆனது ஒன்றும் இல்லாதது, அது ஒரு கல், அவ்வளவுதான். அந்த கல்லுக்கு ஜனங்களாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய ஆகாரத்தை அதற்கு படைத்து வைக்கும் பொழுது நம்மை ஒன்றும் பண்ண போவது அல்ல, அது மற்றவர்களுக்கு தான் அது இடைஞ்சலே உடைய ஆகாரம் உண்பவர்களுக்கு அதில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்க போவது அல்ல. ஆனால் இந்த தெளிவு இவ்வளவு தெளிவாக இருந்த அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், விசுவாசத்தில் பலம் கொண்டவர்களும் அறிந்தவர்களும் படித்தவர்களும் வளர்ந்தவர்களுமாக இருந்த அந்த கூட்டம். அங்கதான் அந்த ப்ராப்ளம் வந்தது. அறிவு பெருத்தவன், என்னது நோவு பெருத்தவன் நம்ம பிரசங்கில பார்க்கணும். அறிவு நிறைய வந்துருச்சுன்னா நோவு நிறைய வந்தது. நோவுன்னா என்னன்னா வியாதி இல்லை. அறிவு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எண்ணங்கள் இருமாப்பு வந்துடும், அடுத்தவங்களை மதிக்க மாட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும், யார் என்ன சொன்னாலும் நம்ம காதல விழுகாது, மற்றவர்களை துச்சமாய் நினைப்பது, மற்றவர்களை வந்து இலக்காரமாக நினைப்பது, அந்த ஒரு இருமாப்பு வளர்ந்து விடுகிறது. அந்த இருமாப்பு வர்றதுதான் வந்து இந்த கிறிஸ்தவத்தினுடைய இந்த பரிசேயத்துவத்துக்கு போய் சேர்ந்தது. கடைசியா நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், வேதம் எனக்கு தெரியும் இதுதான் அப்படின்றது புரிஞ்சதுக்கு பின்னதாக தாழ்மை வளர்வதை காட்டிலும் என்ன ஆயிருந்தா மேட்டிமை வளர்ந்து விடுகிறது. தாழ்மையை காட்டிலும் மேட்டிமை. இப்ப மேட்டிமை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், விசுவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. எவ்வளவுதான் நீங்க சத்தியத்தை அறிந்துகொண்டாலும், எவ்வளவுதான் திட்டமாய் பொறித்தாலும், எவ்வளவுதான் அதை வந்து நாம வந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டாலும்,
இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா நம்ம இருமாப்பாய் மாற்றி விடுகிறது. மற்றவர்களை கவனிப்பதில்லை, மற்றவருடைய விசுவாசத்தை தாங்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை, மற்றவருடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்கு நமக்கு இறங்கி வருவதற்கான மனம் கிடையாது. இதெல்லாம் என்ன இதனால வருதுன்னா இருமாப்புனால வருகிறது. அது அப்படிதான் அந்த அதிகாரத்தை துவங்குற 8வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு, நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அறிவு இருமாப்பை உண்டாக்கிற்று. விக்கிரகத்துக்கு படைக்கிறது ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும், என்னுடைய விசுவாசம் பலமா இருக்கு, நான் அதை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலும் சரி அது பக்கத்திலே படுத்து தூங்கினாலும் சரி எனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு இருந்த ஒரு தைரியம் நல்லதுதான், அந்த விசுவாசம் சரிதான். ஆனா அந்த விசுவாசம் என்ன நடந்ததுன்னா அந்த இருமாப்பை கொண்டு வந்து விட்டது, அன்பு இல்லாமல் போய்விட்டது. மற்றவர்களிடத்துல அன்பை காண்பிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய இந்த அறிவு வளர்ந்து விட்டது. அப்போ ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று சொல்கிறார். சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், சத்தியத்தை புரிந்து கொண்டார்கள், அன்பை விட்டு விட்டார்கள். இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருட காலங்கள் கூடவே அவரை குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்த பரிசேயர்கள் ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவ்வளவு நாள் பக்கத்திலே இருந்து எல்லா போதகத்தையும் கேட்டு அவரை வந்து குற்றப்படுத்தி கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்களே ஒழிய அதை அவர்கள் அதை அத்தியாசப்படுத்திக் கொள்ளவில்லை. ஏன்னா அது அறிவு அவர்களை இருமாப்புக்கு கொண்டு போய்விட்டது. குறைந்து பட்டத்தில் அதான் நடந்தது. உண்மை எது என்பதை கண்டுகொண்டவர்கள் பலவீனருக்கு தடுக்கல் ஆகாதபடி அவர்கள் பார்த்து விடாமல் அவர்களை இன்னமும் அவர்களை குற்றப்படுத்திக் கொண்டு நீ செய்தது தப்பு, நீ செய்தது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களை குற்றப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விசுவாச குறைச்சலை உண்டு பண்ணுவதற்கு இவர்கள் காரணமாகிவிட்டார்கள். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நான் எந்த வகையிலும் அவர்களுக்கு தடுக்கலாகாதபடி பார்ப்பேன் என்று சொல்லி தன்னைத்தானே முதலாவது ஒரு உதாரணமாக அவர் வைக்கிறார். கடைசி வசனம் 8வது அதிகாரம் கடைசி வசனம், ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாகாதபடிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன். அவர் தன்னையே முதலாவது ஒரு அடையாளமாக நிறுத்துகிறார். எனக்கு வந்து எனக்கு சாப்பிடணும் எனக்கு பிரச்சனை இல்லை, மாம்சம் வந்து சாப்பிடுறதுனால பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவரை நான் ஆதாயப்படுத்துறதுக்காக எனக்கு மாம்சம் கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் அது யார், அவர் ஒரு அப்போஸ்தலன். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் தன்னை தாழ்த்தி முன் உதாரணமாக சபைக்கு முன்னதாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அதுதான் வந்து நம்ம இங்கே 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஒரு வளர்ந்தவர், படித்தவர், அழைக்கப்பட்டவர், அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவர், அதிகாரங்கள் பெற்றுக்கொண்டவர், அவர் சொல்றாரு, நான் என்னைத்தானே முன்னுதாரணமாக நிறுத்துகிறேன். அறிவானது இருமாப்பை கொண்டு வந்து விடாதபடிக்கு என்னை தானே நான் முன்னுதாரணமாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்தவத்திலே நான் வளரும் பொழுது, விசுவாசத்திலே வளரும் பொழுது, உண்மையை அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு நாளும் அது நமக்கு மற்றவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கு முன்னதாய் தைரியமாகவோ அல்லது சுதந்திரமாகவோ அல்லது அவர்களை புண்படுத்துகிற ரீதியிலோ நடந்து கொள்வதற்கு வேதாமம் ஒரு பொழுதும் நம்மை அனுமதிக்கவில்லை. அவர்களை நாம் ஆதாயப்படுத்துவதுதான் நம்முடைய வேலையே உடைய அவர்களை குற்றப்படுத்தி சொல்லும் பொழுது ஒரு நாளும் அவர்களை நாம் ஆதாயப்படுத்தி விட முடியாது. அல்டிமேட்டா நாம தான் ஐசோலேட் ஆயிருவோமே உடைய அவர்களோடு நாம் இணங்கி போக முடியாது. இயேசு சொல்றார், பண்டோராஜம் எதுக்கு ஒப்பா இருக்குதான், மாவுல அடைக்கப்பட்ட புளித்த மாவு தொப்புன்ற அது வந்து ஒரு மாவுல ஒழித்து வைக்கப்பட்ட அல்லது அடைத்து வைக்கப்பட்ட புளிப்புக்கு புளித்த மாவு தொப்புங்கிறார். இப்ப என்னன்னா அந்த புளித்த மாவு உள்ள இருக்கிறதுனால எல்லா மாவையும் அது வந்து தன்வசப்படுத்திக் கொள்கிறது.
இப்ப எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மற்றவர்களை நான் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற பட்சத்துல என்ன நடக்கும்னா, இதை தனியா ஒதுக்கி விடுவாரு. அப்ப ஊழியம் செய்வது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், பிரசங்கித்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எப்படி அவர்களுக்கு நாம் போய் ரீச் பண்ண முடியும்? நம்மை ஒதுக்கி கொள்ளும் பொழுது அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் தாழ்மையாக இருக்க வேண்டியது, ஊழியம் செய்யக்கூடிய எந்த மனுஷனும் மற்றவர்களுக்கு எல்லாவர்களும் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு கடமையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் எதுக்கு வந்தேன்னா ஊழியம் செய்ய தான் வந்தேன், நான் ஊழியம் கொள்ளவர். அவர் வந்து ஊழியம் செய்ய தான் வந்தார். மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை அப்படிங்கிறார். அவர் நினைச்சிருந்து அழகா ஒரு பெரிய ஒரு பரிசீல் வீட்டுல போய் உட்கார்ந்து ரூம் வாங்கிட்டு பயங்கர ஒரு லாவிஷா அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் எல்லாரோட மீனவர்கள் மத்தியில, கலிலேயர்கள் மத்தியில, எல்லாரோட எவ்வளவு லோ லெவலா தன்னை மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளவு லோ லெவலாக தன்னை மெயின்டைன் பண்ணி அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்ததற்கு அவ்வளவு விதமான போதனையை கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். இப்போ அவரே சொல்லும் பொழுது நான் ஊழியம் கொள்ளவரவில்லை. அவர் நினைச்சிருந்த ராஜா அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியும், ஆனா அவர் அதை செய்யல. மத்திய எழுத சுவிசேஷம் 23 அதிகாரம் 11 வசனத்துல அவர் சொல்ற ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை பாருங்க. உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறவன், ஊழியக்காரனா இருக்க கடவன். ஆனா இதை வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஊழியக்காரனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஊழியக்காரனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், அந்த வசனத்துல அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனா இருக்கிறவன் பெரியவனா இருக்கிறவன் அந்த அர்த்தத்துல. ஆனா அவர் சொல்லல, கான்டெக்ஸ்ட் அந்த அர்த்தத்துல இல்ல. பெரியவனா இருக்கணும்னு விரும்புகிறவன் வேலை செய்யணும், இறங்கி வேலை செய்ய, முதல்ல டவுன் டு தி எர்த் இறங்கி வேலை செய்ய. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க கூடாது, நூதன சீஷனா இருக்க கூடாது. நூதன சீஷனா என்னது, ஒரு புதிய டிசைபிளா இருக்க கூடாது, புதுசா வந்தவனா இருக்க கூடாது. ஏன்னா அவன் இருமாப்பு அடைவான், விழுந்து போவான். நிறைய அவனுடைய லைஃப்ல ஒவ்வொரு எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கேள்விகளும் வரும் பொழுதுதான் அவன் வந்து தேவனுடைய காரியத்துக்கு விரோதமாய் வந்திருக்கிறான். அப்போ அவர்கள் பதப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதன்மையா இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனா இருக்கணும். அப்ப நான் ஊழியக்காரனா இருக்கிறவன நான் பெரியவனா இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஊழியக்காரனா இருக்கிறவன் மேலே உள்ள தகுதியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹி ஹாஸ் டு பி டவுன் டு தி எர்த். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் 9 அதிகாரத்தில் துவங்குகிறார். என்ன சொல்றாரு, நான் அப்போஸ்தலன் அல்லவா? அதை 8 அதிகாரத்தில் என்ன கொண்டு வரார், நான் என்னை நான் உதாரணமாக வைக்கிறேன், என்னுடைய போஜனம் அவனுக்கு இடவெளா இருந்தால் இந்த போஜனம் எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஐ வாண்ட் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக நானே முன்னுதாரணமாய் வைக்க விரும்புகிறேன், எனக்கு இருமாப்பு இருக்க வேண்டிய இருக்கக்கூடாது என்பதை காண்பிக்கிறதுக்காக 9 அதிகாரம் அவருடைய பொசிஷன் என்ன, எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அவர் விளக்குகிறார். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா, கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்கிறார். அவருடைய தகுதியை எடுத்து உடனே சொல்றார், நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன், சுயாதீனனா இருக்கிறேன், நான் யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்கும் நான் ஐ நாட் அக்கௌண்டபிள் பிசிக்கலி. அதாவது அந்த காலங்களில் நாம அடிமையும் சுயாதீனம் ரெண்டு வகை இருந்தாங்க, காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை இருந்தாங்க, சுயாதீனனா இருந்தாங்க. ஸோ இவர் வந்து யாருக்கும் காசு கொடுத்து வாங்கப்பட்டவர் கிடையாது. இவர் இஷ்டப்படி செய்யலாம், எந்த வேணாலும் போய் தூங்கலாம், எங்க எந்த ஊருக்கு போகலாம், எந்த வேலையும் செய்யலாம். அவர் ஒரு இண்டிவிஜுவலிசம் ரைட்ஸ் உள்ள ஒரு மனுஷன். இப்ப நமக்கு ஒரு இடத்துல அர்த்தம் புரியாம இருக்கலாம், ஆனா இந்த கொத்தடிமை காலங்களில் இது இருக்கிற ஏஜ் அது. கொத்தடிமைகள் அந்த குடும்பத்து கூடவே இருக்கணும்னு சொன்ன பேச்சு கேட்டு அப்படியே இருக்கணும். ஆனா நான் சுயாதீனன் என்று சொல்றேன், நான் அப்போஸ்தலன், நான் சுயாதீனன், நான் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தரிசித்தவன், எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் மத்தியிலே நான் நிரூபிக்கப்பட்டவன் என்று சொல்றார். இப்போ அப்போஸ்தலன் எப்படி அவர் சொல்ல முடியும், நம்ம கேட்டிருக்கோம் அப்போஸ்தலனுடைய தகுதிகள் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு, ஒருவர் வந்து தன்னை அப்போஸ்தலன் சொல்லிக்கிறாருன்னா அவருடைய தகுதி என்னவா இருக்கணும்,
திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து அப்போஸ்தலன் எடி ஜோயல் அப்படின்னு ஒரு பேனர் அடிச்சுட்டு நான் வந்துட்டேன். நீங்க வந்து பைபிள் படி அதை எப்படி அசஸ் பண்றீங்க? நீங்க வேற சீஃப் அப்போஸ்தல் வேற இருக்கிறாங்க, பன்னிரண்டு பேர் அங்க அவசியப்படுது, ஒரு ஆள் குறையுது அப்படின்ன உடனே என்ன பண்ணாங்க, இவங்க கூடி தீர்மானம் எடுத்தாங்க. ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த 12 பேரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது கிரைட்டீரியா வைக்கிறாங்க, யாராவது ஒரு அப்போஸ்தலனா இருக்கணும்னா இன்னென்ன கேட்டகரி ஃபுல்ஃபில் ஆகியிருந்தால் செக்லிஸ்ட் போடுறாங்க, இந்தந்த ஐட்டம்லாம் வந்து ஓகேயா இருந்தா அவரே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். என்னென்ன செக்லிஸ்ட் பாருங்க, 22 வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் நம்மிடத்தில் மன்னிக்கணும், 21 வாசிங்க. சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். என்ன குவாலிஃபிகேஷன், யாராவது ஒருத்தர் அப்போஸ்தலன் என்று வரணும்னு சொன்னால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து வானத்துக்கு ஏறி போன நாள் வரைக்கும், அதாவது பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாள் வரைக்கும், நம்மிடத்துல அவர்கள் மத்தியிலே சஞ்சரித்திருந்த காலங்கள் எல்லாம் அவர்களோடு கூட, யாரோடு கூட, பேதுரு அவங்க யோவானு அவங்களுடைய எல்லா அந்த அப்போஸ்தலர்கள் கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் தான் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுதான் வந்து அடிப்படை. ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா இந்த குவாலிட்டி இருக்கணும். அப்போ அவர் வந்து அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து கூட பூமியில இருந்திருக்கணும், பேதுருனா அந்த குரூப் கூட சுத்திட்டு இருந்திருக்கணும், யோவானை பார்த்திருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் அவர் வந்து அப்போஸ்தலன் தன்னை போட்டுக்கொள்ளலாம். இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு உள்ளே வர வேண்டிய சர்க்கிள் உள்ளவர்களுக்கு உள்ள தகுதி, கிரேக்க பாஷையில அப்போஸ்தல் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அனுப்பப்பட்டவர் பர்னபா அப்போஸ்தல்னு பார்க்கிறோம், யாக்கோபு அப்போஸ்தல்னு பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன்னு பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த 12 அப்போஸ்தலர்கள் நடுவில் வரக்கூடிய கேட்டகரியில கிடையாது. இவர்கள் இயேசுவாலே நேரடியாக அழைக்கப்பட்டவர்கள், நேரடியாக அனுப்பப்பட்டவர்கள், நேரடியாக அப்பாயின் பண்ணப்பட்டவர்கள், நேரடியாக அனாயம் பண்ணப்பட்டவர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்கள் கிரேக்க பாஷையின்படி இயேசு கிறிஸ்துவாலே நேரடியாக அப்பாயின் பண்ணப்பட்ட அப்போஸ்தலன் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு கீழே வருகிறவர் இந்த பவுல் வருகிறார். அதுதான் சொல்றார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, என்னை இயேசு கிறிஸ்து நேரடியாக அழைத்திருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும், பிரதர் என்னையும் தான் வந்து இயேசு கிறிஸ்து 2 முன்னாடி காலையில் 3 என்னை விழாவில் அப்படி கத்தி எழுப்பி என்னை வந்து நேரடியாக காட்சி கொடுத்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நான் அதனால் அப்போஸ்தலன். அதை வந்து நம்ம மறுக்க முடியாது, ஏன்னா அவர் வீட்டில் நடந்தது காலையில் நடந்தது நம்ம மாற்றி வந்து சொல்ல முடியாது. ப்ராப்ளம் என்னன்னா அதை இன்னொருத்தர் விட்னஸ் பண்ணணும், ஒரு சம்பவம் நடந்ததை இன்னொருத்தர் விட்னஸ் பண்ணணும். பவுல் அப்போஸ்தலன் நடந்ததை யாராவது விட்னஸ் பண்ணாங்களா? அனனியா பண்ணாரு, பேதுரு அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாரு, மற்ற அப்போஸ்தலர்கள் அவரை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அவரை வந்து எருசலேம் அந்த ஆலோசனை குழுவில் ஒருத்தராக வச்சு அவருடைய ஆலோசனைகளை கேட்டு பண்ணார்கள், அந்த அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு அப்போஸ்தலன் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய சகலவிதமான அற்புதங்களையும் இவர் செய்தார் என்பதை ஆதாரத்தோடு நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை நானா வந்துட்டு
என்ன ஆண்டவர் என்ன காட்டினாரு, என்ன கூப்பிட்டாரு, சந்தோஷம் தான். அதுக்கு யாராவது சாட்சி இருக்கா அப்படின்னா, சாட்சி இருந்தால் ஓகே, சாட்சி இல்லைன்னா அது சாட்சி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போஸ்தலர்கள் அதை அனுமதித்திருக்கிறார்களா, அதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்களா, அடுத்த கேள்வி. என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தோட முடிஞ்சிருச்சு, பைபிளை க்ளோஸ் பண்ணி சீல் போட்டு கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம அதை ஆடும் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு அந்த கேடரில் நாம் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு வேதாமம் நம்மை அனுமதிக்கவில்லை. அப்போ சில 13:2 வாசிங்க, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமூடம் பற்றினார். அனனியா பார்த்தது மாத்திரம் இல்ல, சீஷர்கள் மத்தியிலே அப்போஸ்தலர்களுக்குள்ளே இதை வெளிப்படுத்தினதையும் நாம் அங்கு கவனிக்க முடிகிறது. என்னையும் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு பேதுருவும் விருத்த சேதம் இல்லாதவர்களுக்கு பவுலப்போஸ்தலனும் தனித்தனியாக அவர்களை தேவன் பிரித்து எடுத்து அழைத்திருக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர் நிரூபிக்கிறார். நான் அப்போஸ்தலன் என்பதை ஏனென்றால் ஒரு கேள்வி அங்கே வந்தது, பொருந்தப்பட்டது, இவர் அப்போஸ்தலனே கிடையாது, சும்மா அவர் வந்து அவராக சொல்லிட்டு தெரிகிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு வந்ததுனால அவர் அதை கொண்டு வருகிறார். நான் அப்போஸ்தலன், நான் சுயாதீனன், எனக்கு எந்த ஒரு உரிமையும் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, நான் முடிவு எடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, உங்கள் மத்தியிலே நான் உரிமை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் பேசுகிறார். 2 Corinthians 11:5 வசனத்தில் அங்கு நடந்த கிரியைகளை அவர் சுட்டி காட்டுவதை பாருங்க. 2 Corinthians 11:5 அவர்களுக்கு ரேங்கிங் கம்மின்னு சொல்றதுக்குள்ள எல்லா கிரியைகளும் ஒரு அப்போஸ்தலனுக்கு உரிய சகலவற்றையும் நான் நிரூபித்திருக்கிறேன் என்பதை அவர் அங்கு ஸ்டாம்ப் பண்ணுகிறார். அதே அதிகாரம் அதே புத்தகம் 12:11 பாருங்க. என்ன பண்ணுங்கள், எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ஒரு அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்டது காரியம் பொறுமையோடு அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு அற்புதம்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கலாம். அற்புதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 4 கிரைடீரியா இருக்கு. அற்புதம் அப்படின்னா 4 கிரைடீரியா. முதலாவது கிரைடீரியா அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் கிரைடீரியா. ரெண்டாவது உடனடியாக அது நடக்கணும், 3 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு அப்படி இல்லை, உடனடியாக நடக்கணும். 3வது அது சாட்சி இருக்கணும். 4வது அது பதியப்பட்டிருக்கணும், இட் ஹாஸ் டு பி ரெக்கார்டு. முதலாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, 2வது உடனடியாக நடக்கணும், 3வது நடந்ததுக்கு சாட்சி இருக்கணும், 4வது அது பதிக்கப்பட்டிருக்கணும், ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கணும். இது 4 வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அற்புதங்களுக்கும் இதை நீங்கள் கவனிக்க முடியும். பழைய ஏற்பாட்டில் 52 அற்புதங்கள் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் பல அற்புதங்களை அவர் செய்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டியல்கள் ஒரு எண்ணிக்கையில் இருந்தாலும் செய்யப்பட்டது மிக அதிகமான ஒன்று, அநேக அற்புதங்கள் செய்தார் என்று பார்க்க முடிகிறது. பழைய பழைய பாட்டில் எக்ஸாக்ட்லி 52 நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமையும் அற்புதங்களும் ஒரு அப்போஸ்தலனாய்
செய்ய வேண்டியது இவர் செய்தார் என்பதை அவர் நிரூபிக்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையா இருக்கிறீர்கள். அதுக்கு மேல நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கவில்லையா? அவர் வந்து அந்த தமஸ்குக்கு போகும் பொழுது அவர் பார்த்ததை, அவர் பார்த்ததை மற்றவர்கள் பார்த்ததையும் நாம் அதிகமாய் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியை, அதாவது கொரிந்து பட்டணத்தார் வந்து பவுல் அப்போஸ்தலரின் மூலமாக சத்தியத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த பதத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று குழந்தை 3:6 நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினால் தேவனால் தேவனை உதவி செய்தார் என்று சொல்கிறார். அவருடைய வாயினாலே வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர் சொல்றார். நீங்கள் என்னுடைய கிரியையா இருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வளர்ந்தவர்கள். அது தைரியமா சொல்ல முடிகிற சொல்ல முடிய ஒரு கிருபை அங்கு அவர் பெற்றிருக்கிறார். அதே அதிகாரம், அதே புத்தகம் 1 Corinthians 14:14-15 நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை வெட்கப்படுத்தும் படிக்கு நான் இவர்கள் எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அந்த ஒரு விஷயத்தை தைரியமாய் சொல்கிறார். அப்போ நான் அப்போஸ்தலனுக்குள்ள தகுதி எனக்கு இருக்கிறேங்கிறத நிரூபிக்கிறாரு. சுயாதீனன் என்பதை சொல்கிறார். கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்து அழைக்கப்பட்டதை அவர் நிரூபிக்கிறார். அதெல்லாம் போட்டும் நேரடியாக இந்த கொரிந்து சபையார் இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனாக அல்லது ஒரு அப்போஸ்தலனாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியம், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கேட்டகரி, தைரியமா அதை செய்யலாம். ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய இதை நான் செய்யறத நான் அதை விரும்பவில்லை, அதை செய்ய மாட்டேன், நான் மற்றவர்களுக்கு உதாரணமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அந்த அதிகாரத்துடைய முக்கிய நோக்கமா இருக்கிறது. 2 Corinthians வாசிக்கிறேன். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்களே. மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவி ஆகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? மூணாவது வசனம், என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதலமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவி ஆகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? என்னன்னா இவர் அப்போஸ்தலர்னு இவர் சொல்றாரு, ஆனா இவர் வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறார். இந்த மனுஷன் மற்ற அப்போஸ்தலர்களை மாதிரி இவர் வந்து ஒரு டீமோட வர்றதில்லை. மற்ற அப்போஸ்தலர்கள் போல ஒரு இதயம் தன்னை அவர் பெரிதாக காட்டிக் கொள்வதல்ல. ஆகவே இவருடைய தகுதியை இவர்கள் கேள்வி கேட்கிறார். ஒருவேளை அவர் அப்போஸ்தலர் இருக்க மாட்டாரோ, ஏன்னா இவ்வளவு ஒரு சிம்பிளா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை வருது. இப்போ இந்த காலத்துல அதை நம்ம பார்க்கிறோம். நீங்க கொஞ்சம் பந்தா பண்ணி கொஞ்சம் உங்களை அவுட் ஃபிட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கணும்னாதான் உங்களை வந்து மற்றவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஊழியக்காரன்னு நம்புறாங்க. சிம்பிளா நீங்க இருந்தீங்கன்னா ஊழியக்காரன்னு கிடையாது, ஓரமா கடைசி பெஞ்சு நீங்க உட்கார்ந்துருக்கணும். அந்த ஒரு காலகட்டம் அப்பொழுதே இருந்திருக்கு. அவர் சொல்ற, சாப்பிடுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லா வகையிலையும் உங்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் நான் இதை செய்ய மாட்டேன். அது அதனுடைய அர்த்தத்தை நம்ம கீழே பார்க்க முடியும். முக்கியமா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றார். நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, மற்ற அப்போஸ்தலரும் அப்ப அங்க நடந்திருக்கிறதுனால அதை கொண்டு வருகிறார். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரர், கர்த்தருடைய சகோதரர் யாக்கோபு என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும், கேபான பேதுரு, பேதுரும் செய்கிறது போல. அப்போ அவர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்றார், இவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவருடைய மனைவி ஊழியத்துக்கு கொண்டு போயிருக்கிறார்கள். இவர் வந்து திருமணம் ஆகாதவர், இவரும் பர்ணபாவும் திருமணம் ஆகாதவர். அப்ப இவங்க தனியா தான் போறாங்க. ஆண்களுக்கு, திருமணமான ஆண்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். மனைவியோட வந்து ஒரு கூட்டத்துக்கு போவதற்கும் மனைவி இல்லாமல் ஒரு கூட்டத்துக்கு போவதற்கும் உள்ள ரெகக்னிஷன் தெரியும். மனைவி இருக்கும் பொழுது எல்லாருடைய அந்யோன்யம் அதிகமா இருக்கும். மனைவி இல்லை அப்படின்னு சொன்னா உடனே ஒரு ஐசோலேஷன் உடனே கவனிக்கலாம்.
இவர்கள் போகும் பொழுது இந்த பேதுருவோ அல்லது யாக்கோவோ மற்ற அப்போஸ்தலர்களோ மனைவியை கொண்டு போகும் பொழுது ஊழியத்துக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் எல்லார் மத்தியில தங்கி இருக்க முடியாது. இப்ப நம்ம பேச்சுலர் சொன்னா ஒரு 15 ஆண்கள் 15 ல் 16 ஒரு ஆளை சேர்ந்து ஒரு பெட்ஷீட் ஓரமா படுத்து நம்ம தூங்கிடலாம். ஆனா ஒரு மனைவியோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தனிய இடம் தேவைப்படுது, அவர்களுக்கு ஆகாரம் தனியாக தேவைப்படுது, அவர்களுக்கு வேண்டிய கவனங்கள் தனியாக கொடுக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கு வந்து விடுகிறது. ஆனால் மனைவி இல்லாமல் போகும் பொழுது கூட்டத்தோடு கூட்டமா இருக்கிறார்கள். கூட்டத்தோடு கூட்டமா இருக்கும் பொழுது தன்னுடைய மரியாதையை அவர்கள் எதிர்பாராத பட்சத்தை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கொடுக்கப்படுகிற ஜனவரை எப்படி தன்னை எங்க கூட தான் தூங்கிட்டு இருப்பாரு, நீ இவரை போய் அப்ப சொல்லி சொல்லியே சொல்லுவாங்க இல்லையா. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து எங்க ஊர்ல தான் எங்க பக்கத்து வீட்டுல தான் சும்மா வரவு பறிக்கிட்டு இருந்தவன், இன்னைக்கு இவ்வளவு பெரியவனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பாரிசன் உடனே வரும். அவர் சொல்றாரு அப்போஸ்தலர், நான் வந்து அப்போஸ்தலனா இருந்தாலும் நான் தாழ்மை இருக்கிறது காரணம் மற்றவர்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். அவர்கள் ஒரு மனைவி தன்னுடைய மனைவியை கொண்டு வருகிறார்கள். நான் அது போல அதாவது பவுல் அப்போஸ்தலன் பர்னபா ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஒருவேளை அது போல எங்களுக்கு எங்களுடைய தேவைகளுக்காக எங்களுடைய பிரயாண உதவிகளுக்காக ஒருவேளை மனைவியாகி ஒரு சகோதரி மனைவியாகிய சகோதரி என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன புரிஞ்சிருக்கிறோம் மனைவியாக ஒரு சகோதரி, ஒரு கிறிஸ்டியன் வைஃப், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி, ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் அல்ல. இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போக முடியாது. திருமணமான கிறிஸ்தவ ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு அந்த திரிய அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழ் அப்படி எடுத்துக்க கூடாது. சுற்றி வருவதற்கு ஊழியத்துக்கு போவதற்கு அப்போ ஒரு பெண் ஒரு டீம்ல ஒரு இதுதான்னு சொன்னா அவங்களுடைய பங்கு அதிகமா இருக்கும். ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள போகும் பொழுது இவருக்கு சொந்த மனைவி இல்லாத பட்சத்துல ஒரு ஃபேமிலியில போய் ஃபேமிலி சப்ஜெக்ட் எப்படி பேச முடியும், ஒரு அவசியம் ஏற்படுது. சின்ன குழந்தைகள் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அவசியம் ஏற்படுது. ஆண்களை காட்டிலும் பெண்கள்கிட்ட குழந்தைகள் சீக்கிரமா வந்துருவாங்க, பிள்ளைகள் சீக்கிரமா வருவாங்க. ஊழியத்துல சில நேரம் தேவைப்படும் பொழுது திருமணம் ஆகாத ஒரு கிறிஸ்தவ பெண்ணல்ல திருமணம் ஆன ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு போவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா கேட்கிறார். உண்டு, கைத்தொழில் செய்கிறதற்கு செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கு மாத்திரம் தானே அதிகாரம் இல்லை. இங்க வந்து முழு நேர ஊழியத்தில் இருந்தாதான் உங்களை வந்து நாங்கள் ஊழியக்காரன் நாங்கள் ஏற்றுக்குருவோம். நீங்க வேலையை பார்த்துட்டு ஊழியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க பேசலாம், நாங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஊழியக்காரங்க வேலை செய்ய முடியாத ஒரு அலுவலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் முழு நேர ஊழியம், அதாவது ஒரு சபையில ஒரு 100 குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த 7 நாள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 7 நாள்ல அவங்க எல்லா குடும்பத்தையும் விசாரிக்கிறதும் போறதும் வர்றதும் நம்மளுக்கு நேரம் சரியா இருக்கும். அப்போ இவ்வளவு குடும்பம் வளர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஊழியக்காரனுடைய சொந்த தேவைகளை குடும்ப தேவைகளை சபை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த சபைக்கு இருக்கிறது. ஆனா இவரே பரவாயில்ல நேரமும் ஃப்ரீயா இருக்கிறாரு அப்படின்னா சபையை போட்டுட்டு எனக்கு நீ தசமாவை கொடு, எனக்கு காணிக்கை கொடு, இன்னைக்கு தான் பார்க்கணும்னு அவங்கள வந்து வலுக்கட்டாயப்படுத்துறதுக்கு வேதாமம் இடம் கொடுக்கவே கிடையாது. கைத்தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்றார். தொழில் செய்யாத பட்சத்துல நீங்க சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்றாரு. தொழில் செய்யாத பட்சத்துல சாப்பிடவும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றாரு. 2 Thessalonians 3:10 வேலையும் செய்யாமல் வீண் அல்வத்காரராய் ஒழுங்கத்தில் திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். கட்டளையிட்டு ஒரு புத்தி சொல்கிற காரியம். இப்போ நம்ம நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல வரும். கைத்தொழில் செய்யாது இருப்பதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தான் அதிகாரம் இல்லை.
எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதில் கனி குசியாது இருப்பான், எவன் மந்தையை வைத்து அதில் பாலை சாப்பிடாது இருப்பான். இவைகளை மனுஷர் வணக்கத்தின்படி சொல்கிறேனோ நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்கிறது இல்லையா? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையுடைய உழவும், போர் அடிக்கிறவன் தான் நம்புகத்தில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையுடைய போர் அடிக்கவும் வேண்டியது. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு ஊழியக்காரன் சபையை நடத்துகிறான் என்று சொன்னால் அந்த சபை அந்த ஊழியக்காரனை போஷிக்க வேண்டும், அந்த சபை அந்த ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். காணிக்கையை எடுப்பதற்கு அந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு, காணிக்கையிலே பங்கெடுப்பதற்கு அந்த ஊழியக்காரனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் திரும்ப அடுத்த வசனத்தில் நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரி ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்தின் உதவிகளில் புசிக்கிறார்கள் என்றும், வழிபடுத்தும் பணிகளை செய்கிறவர்களுக்கு வழிபடுத்தி உள்ளவர்களில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவர்களில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவர்களை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குவது பார்க்கலாம் சாக்குறது எனக்கு நலமா இருக்கும். உதாரணமா கொண்டு வருங்கள், இது ஒரு பிசினஸா மாத்திரக்கூடாது. ஆக நல்ல பிரசங்கம் பண்ணா, நல்ல வாய் இருக்கு, நல்ல கதையெல்லாம் சொல்லி பேசக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா நாம அங்க இருந்த ஒரு 10 குடும்பங்களை சேர்த்துட்டு காணிக்கை வாங்கி நம்மளுடைய குழப்ப ஒட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சபையாருக்கு ஒரு ஊழியக்காரன் கொடுத்து விடக்கூடாது. முதிர்ந்தவர் ஆயிட்டாரு, நீங்க வேலை பார்க்க முடியாது, நிச்சயமாய் அந்த ஊழியக்காரனை சபை போஷிக்க வேண்டும். சபை பெருசா இருக்கு, அவருக்கு நேரம் போதாமல் இருக்கு, முழுமையான அவருடைய நேரம் சபையாருக்கு தேவை, அந்த சபை நிச்சயமாய் அவரை போஷிக்க வேண்டும். எல்லாவற்றையும் காட்டிலும் ஞான நன்மைகளை விதைக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு நிச்சயமாய் சபை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அது சபையாருடைய கடமை, ஊழியக்காரனுடைய கடமை. சபையார் ஒருவரையும் இப்படிப்பட்ட ஒரு இப்படி நல்லா இருக்கு இந்த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடாதபடிக்கு ஊழியக்காரன் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம அந்த அடுத்த அதிகாரத்தை நம்ம வருகிற கிளாஸ்ல பார்ப்போம். நிச்சயமா நேரம் அதை தொடும் பொழுது நேரம் மாறிவிடும். தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. இதுவரைக்கும் பேசுனதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம சொல்லுங்க.